ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் ஒரு டேஸ்டியான, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் லிவர் மசாலா. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியும், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியும், இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த சூப்பரான டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து 200 கிராம் அளவு சிக்கன் லிவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த சாஃப்டாக இருக்க ஈரல், கல்லீரல்னு சொல்லுவோம் இல்லையா, கல்லீரல் மண்ணீரல் அந்த ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதோட ஊட்டிகிட்ருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டையும் நான் கட் பண்ணாமல் அப்படியே தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே சிக்கன் வந்து நம்ம கழுவுறப்ப மஞ்சத்தூள் போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் எந்த ஒரு கிருமியும் இருக்காது, நம்மளுக்கு ஒரு நாட்டுக்கோழியோட எஃபெக்ட் கிடைக்கும். நான் இப்போ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலான்னு நம்ம பார்த்துடலாம். அரைக்க தேவையான மசாலாயெல்லாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நான் மிளகு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு, அரை டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 6 பல் வெள்ளைப்பூண்டு, வெள்ளைப்பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, இது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் அளவு இருக்கும், அதை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு சில் அளவு தேங்காய், நம்ம சில்லுன்னு சொல்லி கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா முன்னாடிலாம், அந்த அளவில் ஒரு சில் அளவு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோடு வந்து நம்ம என்ன சேர்க்கணும்னா, ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம், அதனால் வெங்காயம்லாம் கட் பண்ணாமல் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். மஞ்சஜீரக மசாலான்னு தான் எங்கள் ஊரில் வந்து இதை சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அம்மியில் அரைச்சது மாதிரி வலுவலுன்னு அரைச்சிடணும். பார்க்க நல்லா க்ரீமியாக இருக்கணும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து இந்த மசாலா தான். இப்போ இதை அரைச்சாச்சு, இதை அப்படியே இருக்கட்டும். அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். ஒரு பிளேட்டில் 2 பச்சை மிளகாய் 2 கறி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, இது இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே. இப்போ இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வதக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம். அதுவும் சிக்கனுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சோம்பு பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டும் சேர்த்து தாளிச்சிருக்கேன். நல்லா பொரியட்டும். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து 2 கீறிடணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிடணும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்க போகிறேன். இந்த அளவு உப்பு இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இது வந்து கம்மியான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து சீக்கிரம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க லிவரையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையுமே வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு பெரட்டு பெரட்டினோம்னா போதும். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த உப்பு, தக்காளியோட ஃப்ளேவரு, ஆனியனோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா அதில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பெரட்டினா போதும். இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இதோட சேர்த்துருவோம். இது வந்து பார்க்க வந்து எல்லோவாக தான் இருக்கும். நம்ம வந்து இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நம்ம காரம் கம்மியாக தான் சேர்க்குறோம். இப்போ இதை போட்டு அந்த மசாலாவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டுங்கிறதுனால நல்லா வந்து பாத்திரத்தில் ஒட்டும் அடிக்கடி. அதை வந்து நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டு எடுத்துக்கணும்.
இப்போ நல்லா பிரட்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். என்ன காரணம்னா, ஈரல் குக்காகிறதுக்காண்டியும் அந்த மசாலாவோட பச்சை வாட போகணுங்கிறதுக்காண்டியும் நான் இதை வந்து கொஞ்சமாக இந்தளவு தண்ணி சேர்த்து குக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து காரத்துக்கு வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நம்ம கொஞ்சமாக காரம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். என்னென்னா, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் வந்து தனி மிளகாத்தூள் இதில் சேர்க்க போகிறேன். இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு தான் குக் பண்ணணும். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். சிக்கன் லிவர்லேருந்தும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வரும், அதனால சரியாக இருக்கும் இந்த லிவர் குக் ஆகிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்தில் இந்த ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து குக் பண்ணி அதில் வெந்து வர்றதுனால அந்த ஈரலில் வந்து சில பேருக்கு வந்து ஈரல் வந்து பிடிக்காது, ஏன்னா கவுள் ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த மசாலா ஃப்ளேவர் ஃபுல்லாகவுமே வந்து நம்மளுக்கு நல்லா ஈரலுக்குள்ளே இறங்கியிருக்கும், உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்கும். அப்போ வந்து பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் காரம் இல்லாமல் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு தண்ணி சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இடையில மூடியை திறந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு குழம்பு மாதிரி தான் ஆனால் பார்க்க தெரியுது. இந்த கிரேவி ஃபுல்லாகவுமே சுண்டி நம்மளுக்கு ஈரல் வந்து துண்டு துண்டாக தனித்தனியாக நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் ஈரல் ஃப்ரை வாங்குறப்ப கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரையாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுருங்க. தண்ணி சுண்டுனதுக்கப்புறமே நம்ம சிம்மிலேயே தான் வச்சு குக் பண்ணணும். ஏன்னா இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதோட மசாலா வந்து க்ரீமியான டைப் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்கும். அதனால் சிம்மிலேயே வச்சு இங்கே பாருங்கள் அடியில் தேய்ச்சி விட்டு எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ப்ரிப்ரேஷன் எப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும்னா அப்படின்னா கண்டுபிடிக்கணும்னா, அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா கம்மியாகிடும், எண்ணெய் சுற்றி வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இந்த ஈரல் வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு கிரேவியில் ஈரலே தெரியாமல் இருந்துச்சு, ஈரல் வந்து தனித்தனியாக நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும். அதுதான் இது வந்து குக் ஆகி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு பதம். இப்போ பாருங்கள், நான் சொன்னதுபடியே சுற்றி எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. நான் கம்மியான அமௌண்ட் தான் நல்லா நான் சேர்த்தேன். அந்த ஈரலில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டோடையே சேர்த்ததுனால அதில் உள்ள எண்ணெயும் சேர்ந்து நல்லா எல்லாமே பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா கம கமன்னு ஸ்மெல்லோட செம டேஸ்டியோட ஒரு ஈரல் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் லிவர் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ஒவ்வொரு ஈரலும் நம்மளுக்கு தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த மசாலா ஃபுல்லாக ஈரலெலாம் நல்லா கூட்டாயிட்ருக்கு. இது வந்து நம்மளுக்கு என்ன டேஸ்ட்டில் இருக்கும்னா, லைட்டாக புளிப்பு தெரியும் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால, லைட்டாக ஸ்வீட்னஸ் தெரியும் ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் அதனால், அதே மாதிரி கொஞ்சமாக காரம் தெரியும். என்ன காரம்னா, இந்த காரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவுக்கு ஈக்குவலாக தான் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கேரி சேர்த்துருக்கோம், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இது வந்து ரெண்டுமே ஈவனான காரமாக இருக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஈரல்லாம் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே நம்ம ரைஸோடு சேர்த்தும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசம் சாதத்தோடையும் செமையான காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஊட்டுறப்ப இதை அப்படியே எடுத்து சாதத்தில் போட்டு சூடாக இருக்க சாதத்தை பிசைஞ்சு நல்லா ஊட்டுறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபியாகவும் ஹெல்த்தான ரெசிபியாகவும் இருக்கும். இதே மெத்தடில் வந்து நீங்கள் மட்டன் ஈரலையும் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அடுப்பை நான் வந்து இன்னும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதனால் இன்னும் நான் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நான் ஏன் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து எடுத்து காமிக்கிறேன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து அதோடய ஸ்ட்ரெச்சர் மாறிட்டே இருக்குது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்லா இப்போ ஈரல் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த மசாலாவோட சேர்ந்து ஈரல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே வந்து ஒரு க்ரீனிஷாகவும் ஒரு எல்லோயிஷாகவும் பார்க்கவே சூப்பராக செம்மையாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், நல்லா செம்ம ஸ்மெல்லாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்களோட ஃபேவரட் ரெசிபி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அடிக்கடி வந்து இதை எங்கள் வீட்டில் செஞ்சு தருவாங்க. நாங்கள் வந்து இப்போ இதை வந்து நாங்களாகவே அதை ட்ரை பண்ணி செய்கிறோம். சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அந்த ஈரல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி நல்லா க்ரீன் எல்லோவாக கலர் வந்து செமையாக இருக்குது. ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபி, சிம்பிளான ஒரு ரெசிபி, சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சூடாக இருக்க இந்த சிக்கன் மசாலா ஃப்ரையை நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.